அமைதியில் என்றும் வாழ்
இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். ஏக்கங்கள் போக்க மாற்றங்கள் காண, ஏக்கங்கள் போக்க மாற்றங்கள் காண, இணைவோம் இறை மகன் தலையினிலே. புதியதொரு உள்ளம் மலர்ந்திடும் நேரம், இறை மக்கள் ஒன்றாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரமாணிக்கமும் ஞானமும் கொண்ட ஊழியன் யாரோ அவரை தம் வீட்டிற்கு தலைவராக ஏற்படுத்தினார். இயேசுவின் கடை ஊழியரும் பஞ்சை மக்களின் சின்ன சுவாமியும் அமலவையின் நிறுவனருமான இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களின் 110வது ஆண்டு விண்ணக பிறப்பையும் இவரின் அருளாளர் நிலைக்கான மறைமாவட்ட ஆய்வின் ஆவணங்கள் அனைத்தும் ரோமை பேராயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான நன்றி திருப்பலியையும் இன்று நாம் ஒன்று கூடி சிறப்பிக்கின்றோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். உமது தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை கொழிக்கும் என்ற இறை வார்த்தையின்படி 100 ஆண்டுகளுக்கு முன்பு இறை ஊழியரின் தொடக்கம் எளிமையாக இருந்தாலும் அவரது தியாகமிக்க இறையாட்சி பணிகளாலும் தூய ஆவியின் ஆற்றலாலும் உருவாக்கப்பட்ட அமலவை 8 திக்கும் சிறகடித்து பறக்கின்றது. இரக்கம் காட்டிய நல்ல சமாரியன் போல் தன் குடும்பத்திலிருந்து பணம் பொருள் பெற்று பஞ்சம்பட்டி மக்களின் வாழ்வை ஏற்றம் காண வைத்தவர் இவர். நேற்று என்பது முள்வேலி, அதன் வழிகளை மறந்திடு. இன்று என்பது வயல்வெளி, உன் சாதனைகளை பயிரிடு. நாளை என்பது விண்வெளி, உன் சாதனைகளுக்கு கிடைக்கும் பாராட்டுகளின் உயரம். இறை ஊழியர் தனது பணி வாழ்வில் படையெடுத்து வந்த ஏளனங்கள், அவமானங்கள், துயரங்கள், உடல் நோய்கள், மனவலிகள் அனைத்தையும் ஜெபத்தால் முறியடித்து தனக்கென நின்று நிலைக்கும் ஒரு புதிய முகவரியை படைத்த ஓர் ஆழமான ஆன்மீகவாதி. இத்தகைய புனிதத்தன்மை கொண்ட மாமனிதரை திரு அவை இனம் கண்டு அருளாளர் நிலைக்கு உயர்த்த அடையாளப்படுத்தியதற்காக நன்றி கூறும் இந்த வேளையில் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆய்வு திருப்பணிகளுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு உழைத்த அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். உடனிருந்து ஊக்கமளித்த சபை அதிபர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர், மாநில தலைவியர் அவர்களுடைய நிர்வாக குழுவினர், மறைமாவட்ட ஆய்வுப் பணிகளை பல கூட்டங்களில் கலந்துரையாடல் செய்து அறிமுகப்படுத்திய மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி அவர்கள், ஆய்வுகளின் தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லா திருநிகழ்வுகளையும் செவ்வனே செய்து முடித்த திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ரோமை பேராய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் அருள் பணியாளர் எல்பின்ஸ்டன், அருள் பணி ஜான் குழந்தை மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அருட்சகோதரிகள் லில்லி, கரோலின் குழந்தை மற்றும் அந்த குழுவினர் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனிடம் ஜெபிப்போம். அருளாளர் நிலைக்கான அடுத்த கட்ட நகர்வு பணிகள் விரைவில் முடிவிற்று திரு அவையால் இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அருளாளர் என்று அறிவிக்கும் நாள் இறை திட்டப்படி விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்தவர்களாய் இந்த ஆடம்பர தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். இறைவனின் ஆசீரை அபரிமிதமாக பெற்று செல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எப்போதும் இரக்கத்துடன் செவிசாய் தருளும். இவ்வாறு முது கனி இரக்கத்துக்காக நன்றி உரிமை பணிவுடன் வேண்டும் நாங்கள். தீமை அனைத்திலுமிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுது உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. இறை ஊழியர் அகஸ்டின் பரேரா அவர்களுடைய முக்தி பேறு நிலைக்காக பக்தியுடன் மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு உமது திருவிழப்படி அதை நிறைவேற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமானுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் எவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. அது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசுவே என் ஜீவனே, ஏக்கமும் ஏக்கமும் நீ, உம்மை புகழ்ந்து பாடுகின்றே. பாடு
கையால் வாழ்கின்றேன் பாவச்சீற்றில் அமிழ்ந்திடும் வேளை மீட்டனை காக்கின்றேன் செய்திலிருந்து வாசகம் பிரிவு 4 சொற்றொடர்கள் 42 தொடங்கி 44 முடிய பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சி பற்றின செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இயேசுவை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்டால் பெரும்பாலும் மக்கள் இயேசு செய்த புதுமைகளை பற்றி அதிகமாக பேசுவது உண்டு. அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கினார், அல்லது அப்பங்களை பழுகச் செய்து பசித்திருந்தோருக்கு உணவளித்தார் என்று இது போன்ற காரியங்களை அதிகமாக சொல்வது உண்டு. அவையெல்லாம் சிறப்புக்குரிய காரியங்கள் என்றாலும் இயேசுனுடைய வாழ்வின் மையமாயிருந்தது அவர் அந்த கலிலேய கடற்கரையின் மலைப்பகுதிகளில் தனித்திருந்து தந்தையோடு ஒன்றித்திருந்த நிலைதான் முக்கியமானது என்பதை பார்க்கிறோம்.
அவருடைய வாழ்வின் மையமாய் இருந்தது அதுதான் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய இறை அனுபவம்தான் மக்கள் அனுபவத்திற்கு அழைத்து சென்றது என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆகவே அவர் தனிமையானதொரு இடத்திற்கு சென்று அவர் அங்கே தனித்திருந்தார், தந்தையோடு ஒன்றித்திருந்தார் என்று நாம் அறிகிறோம். அவர் எந்த அளவுக்கு தந்தையோடு ஒன்றித்திருந்தாரோ அந்த அளவுக்கு அவரின் மக்களை, இறை மக்களை அவர் தேடிச் சென்றார். அவர் பணி யாருக்கு தேவையாயிருந்ததோ அவர்களுக்கு அவர் நிறைவாய் வழங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய ஜெப வாழ்வும் பணி வாழ்வும் அவரை முழுமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்தான் இயேசு. இயேசுனுடைய வாழ்க்கை அப்படித்தான் அடங்கியிருந்தது என்பதை நாம் அறிகிறோம். அன்னை தெரசா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பிற இனத்தவர்கள், முக்கியமாக மற்ற மதங்களைச் சார்ந்தவர்கள் அதிகமாக அவருடைய பணியை பாராட்டுகிறார்கள். அவருடைய பணியை பாராட்டாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் அதே வேளையிலே புனித அன்னை தெரசா அவர்கள் இறைவனோடு ஒன்றித்திருக்க அதிகமாக விரும்பினார்கள். எந்த அளவுக்கு இறைவனை தேடினார்களோ அந்த அளவுக்கு துன்புறும் மக்களை, நோயிற்றிருந்த மக்களை, வயோதிகர்களை அவர் தேடிச் சென்றார் என்று வாசிக்கிறோம். திருப்பலி அவருடைய வாழ்வின் மையமாய் இருந்தது, அல்லது நற்கரணை ஆராதனை அவருக்கு முக்கிய கடமையாக இருந்தது. அவருடைய வாழ்வின் மையம் அதுதான் என்றால் அதிலே மிகையில்லை. இயேசுவின் வாழ்வையே தனது வாழ்வாக அவர் கொண்டிருந்தார் என்று நாம் அறிகிறோம். அதே போன்றுதான் இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களும் பகல் நேரத்தில் ஆழ்ந்து இறைவனோடு ஒன்றித்திருக்க தன்னை கையளித்தவர், இறைவனை ஆழமாக நேசித்தவர், அவரோடு ஜெபத்திலே ஒன்றித்திருப்பதற்கு முதலிடம் கொடுத்தவர் என்பதை பார்க்க வேண்டும். எந்த ஒரு புனிதருக்கும் அடிப்படையானது அவர்கள் இயேசுவோடு ஒன்றித்திருந்த நிலைதான் என்றால் அதில் மிகையில்லை. ஆகவே இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களும் இவ்வாறு இறைவனோடு ஒன்றித்திருக்க தன்னை முழுமையாக கையளித்தார். அதே வேளையில் மக்களை இயேசுவை போன்று அவரும் தேடிச் சென்றார். நற்செய்தியை அறிவிக்க நான் எல்லா ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், அதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று இயேசு சொன்னது போன்று இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களும் இரவு வேளையிலே, மாலை வேளையிலே அவர் இவ்வாறு மக்களை தேடிச் சென்று நற்செய்தி அறிவிக்க தன்னை கையளித்து கொண்டவர். கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்துவை பற்றிய அந்த இறையாட்சி செய்தியை அறிவிக்க அவர் முழுமையாக தன்னை கையளித்தவர் என்பதை பார்க்கிறோம். அதேபோன்று மக்களுக்கு, நோயிற்றிருந்த மக்களுக்கு ஊழியம் செய்வதில் அவர் அக்கறை கொண்டிருந்தார், ஈடுபாடு கொண்டிருந்தார். அதுவும் தனது கடமை என்று அவர் உணர்ந்தார் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறு இறை ஊழியர் இயேசுனுடைய வாழ்வை தனது வாழ்வாக்கினார். ஜெபத்தின் வழியாக, பணி வாழ்வின் வழியாக அவர் இயேசுவின் வாழ்வை ஒத்திருந்தார் என்றால் அதிலே மிகையில்லை. ஆகவேதான் அவருக்கு முக்தி பேரின் நிலை அளிக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பித்திருக்கிறோம் நம்முடைய திருத்தந்தையிடம். ஆகவே அத்தகைய ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாசகமும் சிறப்பான ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கிறது. புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இயேசுவை அறிந்து கொள்கின்ற அந்த அறிவே எனக்கு பெரும் செல்வமாயிருக்கிறது, மற்றவையெல்லாம் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று சொன்னார். இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாராயிருக்கிறேன், மற்றவைகளையெல்லாம் குப்பைகளாக கருதுகிறேன் என்று அவர் சொன்னார். இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களும் தனக்கு இருந்த வசதி வாய்ப்புகளை
எல்லாம் துறந்து விட்டவராக இறை ஊழியத்திற்கு நற்செய்தி ஊழியத்திற்கு அவர் தன்னை கையளித்து கொண்டவர் என்பதை தெளிவாக பார்க்கிறோம். அவர் குடும்பம் வசதியுள்ள ஒரு குடும்பமாக இருந்தது. ஆகவே அத்தகைய ஒரு வசதியையும் இவ்வுலக இன்பத்தையும் அவர் அதிகமாக பெற விரும்பியிருந்தால் அவர் கடவுளை தேடியிருக்க மாட்டார். அனைத்தையும் துறந்து விட்டவராக அவர் இறை ஊழியத்திற்கு நற்செய்தி ஊழியத்திற்கு புனித பவுலடிகளாரை போன்று அவர் தன்னை முழுமையாக கையளித்தார் என்று நாம் அறிகிறோம். அவர் பவுலடிகளார் சிறப்பாக கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். சட்டங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதால் அல்ல, மாறாக நம்பிக்கையால் தான் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராகிறோம் என்பதை அவர் எடுத்து கூறுகிறார். இயேசுவோடு நான் இணைய விரும்புகிறேன். அவருடைய இறப்பு உயிர்ப்பை ஆழமாக நினைத்து அவருடைய பாடுகளில் நான் பங்கேற்க விரும்புகிறேன் என்று தான் நாம் வாசிக்க கேட்டோம். அத்தகைய இயேசுவை முழுமையாக பின்பற்ற இறை ஊழியர் தன்னை கையளித்தவர் என்பதை பார்க்கிறோம். அவருடைய இறை நம்பிக்கை மிக ஆழமானது. இறை நம்பிக்கையின்படி தனது வாழ்வையும் அவர் அமைத்து கொண்டவர். எளிமையிலும் நோயிற்றிருந்த வேளையிலே அந்த துன்பங்களை எல்லாம் இயேசுவோடு தன்னை கையளித்து அவருடைய பாடுகளில் பங்கு பெற்றவராகவும் வாழக்கூடிய வரத்தை இறைவன் தந்தார் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறு எல்லா நிலையிலும் இயேசுனுடைய வாழ்வை தனது வாழ்வாக அவர் கொண்டிருந்தார். புனித பவுலடிகளாரை போன்று, புனித அன்னை தெரசா போன்று தனது வாழ்வை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவராய் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிகிறோம். முன்னுரையிலே அதை பற்றிய விளக்கமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அத்தகைய நிலையில்தான் இவர் இறை ஊழியர் முக்தி பேறு நிலை அடைவதற்கும் அதன் பிறகு புனிதர் நிலை அடைவதற்கும் அவர் தகுதியுள்ளவர் என்று திண்டுக்கல் திருச்சபையானது கருதுகிறது. அதற்காக மக்களும் இறை குருக்களுமாக ஆயிரமாக எல்லோரும் இணைந்து, அரிச்சகோதரிகள் முக்கியமாக எல்லோரும் இணைந்து அதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய நிலைக்கு அவர் தகுதியுள்ளவர் என்று கருதுகிறோம். அவ்வாறு அந்த நிலையை அவர் அடையும் பொழுது நம்முடைய நம்பிக்கையும் ஆழப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இறை நம்பிக்கையிலே இன்னும் வேரூன்றுவதற்கு அது வழியாக அமையும் என்று கருதித்தான் இந்த மறைமாவட்ட திருச்சபையானது அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய அருள் வேண்டும், இறைவனுடைய வரம் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வேண்டுவது கிடைக்கும். ஆகவே அத்தகைய இறை நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆகவே இந்த சிறப்புக்குரிய நாளிலே நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையும் தாயுமான இறைவனிடம் எழுப்பி ஜெபிப்போம். அளவற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க அழைப்பவரே எம் இறைவா, அழைப்பின் குரலுக்கு செவிமடுத்து அகிலமெங்கும் பணியாற்றி வரும் எம் திரு தந்தை மற்றும் திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும், இறை மக்களை மறைவழியில் வழிநடத்த தேவையான மனத்திடனை தந்தருளும், தூய ஆவியானவரின் உள்ளொளியால் தூண்டப்பட்டு பணியாற்றிட, தேவையில் இருப்போரின் துன்புறுவோரின் சார்பாக நின்று உதவிட தேவையான உமது நிறை ஆசீரை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கூறிய அன்பு இறைவா, நற்கனிகள் கொடுப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் உம்மால் அழைக்கப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்ட எம் ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களையும் அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றி ஜபிக்கும் அருட்பணியாளர்களையும் ஆசீர்வதியும், இவர்கள் நல்ல ஆயர்களாக விளங்கி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை விசுவாச பாதையில் வளர்த்தெடுக்கவும் இயேசு காட்டிய அன்பு நெறியில் வழிநடக்கவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம்.
பஞ்சமட்டி கிராமத்தில் உருவாகி பாருலகெங்கும் பரவி ஆழ வேரூன்றி உமது ஆட்சிக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் அமலவையை வழிநடத்தும் சபை அதிபர் மற்றும் அருட்சகோதரிகளுக்காய் வேண்டுகிறோம். சகோதரிகள் அனைவரும் உமது உறவில் நிலைத்து உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பணிகளை அர்ப்பண உணர்வோடு செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் துணையையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, இறைவுழிய ரகுசின் பரேர அருளான நிலை அறிவிப்புக்கான மறைன் மாவட்ட ஆய்வுகள் ரோம் புனிதர்கள் பேராயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் இந்த திருப்பணிக்கென அர்ப்பணிப்பு உணர்வோடு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அடுத்த கட்ட நகர்வு பணிகள் செம்மையாக நடந்தேறிட நீரே உமது வல்லமையையும் ஆசீரையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று கூறிய ஆண்டவரே, உம் அன்பில் நிலைத்து பஞ்சம்பட்டி மண்ணையும் மக்களையும் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த இறைவுழியர் அகுஸ்தீன் பெரேரா அவர்களின் விண்ணக பிறப்பையும் முத்திப்பேறு நிலைக்கான ஏற்பு விழாவையும் கொண்டாடி மகிழும் இந்நன்னாளில் பஞ்சம்பட்டியில் வாழும் எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மக்கள் அனைவரும் உம்மேல் கொண்ட நம்பிக்கையில் ஆழப்படவும் குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் அதிகரிக்கவும் இளைஞர்கள் நல்வழியில் நடந்து நற்குணங்களை பெற்று உம் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ்ந்திடவும் வேலையில்லாமல் இருப்பவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் நுண்கிருமிகளின் தாக்கத்திலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்கள் இந்த ஊரிலும் பஞ்சம்பட்டியிலும் மற்றும் சுற்றுப்புறமெங்கும் இறை நம்பிக்கையில் வளர தன்னையே கையளித்து கொண்டார். இன்று அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கும் நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவருக்கு முக்தி பேர் நிலையையும் புனித நிலையையும் அழைத்து நீர் அவரை மகிமைப்படுத்துவதோடு எங்களுடைய இறை நம்பிக்கை வாழ்வையும் ஆழப்படுத்தியிடலாம். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாம் முடிஞ்சு பெய்யுங்கள். ஆண்டவே, தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சாவில் இருந்தும் தீமை அனைத்தும் இருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்கவும் துருமாறை எங்களுக்கு அழைத்தீரே.
இவ்வாறு இடரிலிருந்து விடுபட்டதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவாய் ஏற்றருவீராக. எங்களுடைய சிறப்பு மன்றாட்டான இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களுடைய முக்தி பேறு நிலையை அவர் அடையவும் புனிதர் நிலையை அடையவும் அதனால் எங்கள் நம்பிக்கை வாழ்வு ஆழப்படவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் பூளுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதற்குடையாலேயே நாங்கள் உம்மை புழுந்துரைப்பது முதுமாட்சியை மிகைப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்புடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர்த்தர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புழுந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளை எல்லாம் உம்மை போழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறை வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாத ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பணமாக அவர் பணித்தவாறு இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அறிந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் திருமாலின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நான் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள பலியை நன்றி செலுத்தியும் ஒப்புக் கொடுக்கின்றோம். முதல் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உடம் கணிய திருவிடமானீர். இவ்வாறு உம்முடைய திருமாலின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிறுவ பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புராக்கியும் பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலையில் பயணம் செய்யும் உமது துரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திரு இடையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இதோ இன்றைய நாளிலே நீர் விரும்பியபடியே உமது திருமுன்பான் இருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக அமலவையில் துறவிகளாய் வாழ்ந்து இறந்த அனைத்து சகோதரிகளையும், மற்றும் குகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றறலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எதிர் நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதேன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதும் போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு
ஆண்டவரே தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திரத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். செமரி உலகின் பாவங்களை போக்குபவர், செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், நம்பிக்கையாலும் எளிமையான வாழ்க்கையாலும் இரவு பகல் பாராத கடின உழைப்பாலும் மேலான இறை நம்பிக்கையாலும் உலகையே வென்றெடுத்த ஒரு அற்புத மாமனிதரின், ரோமை நகர பேராயத்தின் முதல் வெற்றிக்கான ஒரு நன்றி பலியிலேதான் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். புனிதர் தேவ சகாயத்தை பற்றி ரோமையிலே படிக்கும்போது ஒவ்வொரு குழுவினரும் படிக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என் காதுகளிலே ஒலிக்கின்றது. இத்துணை அற்புதமான ஒரு மனிதரை, புனிதரை, மறை சாட்சியை ஏன் 200 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் திரு அவையின் மாதிரியாக பார்வோற்றும் ஒரு புனிதராக, அகில உலகமும் கொண்டாடும் ஒருவராக அறிவிக்க முயற்சிகள் எடுக்கவில்லை என்று கேட்பதுண்டு. நம்முடைய அன்பர் அகுஸ்தின் பெரைராவை நான் எண்ணும் போதெல்லாம், அவருடைய வாழ்வு சரிதத்தை நான் பயிலும் போதெல்லாம் மிகவும் அற்புதமான, மிகவும் நம்மையெல்லாம் கவர்ந்தெடுக்கக்கூடிய
ஒரு புனித வாழ்வுக்கு ஈர்க்கக்கூடிய அசாதாரண பண்புகள் கொண்ட அசாதாரண ஒரு மனிதராகத்தான் என்னால் அவரை பார்க்க முடிகின்றது. அவரை இன்னும் ஆழமாக அறிய அறிய, இன்னும் அதிகமாக நம்மை கவரக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய, புனித வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புத மனிதராகத்தான் நான் அவரை பார்க்க முடிகின்றது. சாதாரண காரியங்களை அசாதாரண முறையில் செய்பவர்கள்தான் புனிதர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அகுஸ்தீன் பெரேரா தந்தையை நான் பார்க்கும்போது அசாதாரண காரியங்களை செய்திருக்கின்றார், அசாதாரண முறையில் செய்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி தந்தையிடம், அருட்தந்தையிடம் கொண்டு விடப்பட்ட ஒரு இளைஞன், இறுதியாக தந்தை லார்மி அவர்கள் திருச்சி ஆயருக்கு இவருக்கு குறுப்பட்டம் கொடுங்கள் என்று சொல்லும்போது, ஐ எம் கன்வின்ஸ்ட் தட் ஹீ ஹேஸ் ஆல் த குவாலிட்டிஸ். லத்தீன் மொழி மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல, நம்முடைய மாரல் படிப்பினைகள் மட்டுமல்ல, எல்லாவற்றிலுமே சிறந்தவர் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அசாதாரண பண்பை ஒரு சாதாரண வேதியராக 26 ஆண்டுகள் 96 கிராமங்களிலே பணியாற்ற இந்த நல்ல மனிதர் பெற்றிருந்தார் என்றால், அதற்கு உண்மையிலேயே இவர் ஒரு அசாதாரண மனிதர் என்று தான் சொல்ல வேண்டும். இவரை பற்றி லார்மே தொடர்ந்து எழுதுகின்றார், இவரை போல நான் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் ஐ எம் கன்வின்ஸ்டு தட் ஐ ஹாவ் டு ரிஃபார்ம் மை செல்ஃப். என்னையே இன்னும் அதிகமாக நான் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி சீடனை குரு பார்த்து வியந்து போற்றக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். இன்று நம்முடைய தல ஆயர் அவர்கள், மேதகு பால்சாமி அவர்கள், அழகாக அவருடைய ஆழமான அவருடைய இறை அச்சத்தை, ஜபத்தை இறைவனோடு ஒன்றித்திருத்தலை சொன்னார்கள். நான் வாசித்து கொண்டிருக்கும்போது 4:30 திவ்ய நற்கருடை முன் முழந்தால் படியிட்டு ஜபிக்கக்கூடிய ஒருவராகத்தான் அவரை பார்க்கின்றேன். இந்த பஞ்சம்பட்டி கிராமத்திலே தாது பஞ்சம் வந்தபோது 3 முறை உணவு அருந்துவதற்கு பதிலாக 1 முறை அருந்திவிட்டு மற்றவர்களுக்கு 2 முறை கொடுத்தார் என்று அந்த சரிதமான சொல்லுகின்றது. 14 நாட்களிலே குருவானவராக மாற வேண்டிய எல்லா பட்டங்களையும் பெற்றார் என்றால் அசாதாரணமானது தானே. இப்படி எத்தனையோ விதங்களிலே ஒரு சாதாரண ஒரு சிறிய கடுகு விதை போல இருந்த அந்த மனிதரை பெரிய ஆலமரமாக்கி இன்று அவருடைய அருளினால் ஆரம்பிக்கப்பட்ட இன்றைய கன்னியர் சபையானது சுமார் 800க்கும் மேற்பட்ட கன்னியர்களுடன் உலகம் முழுவதும் பரந்து விரிந்து ஏராளமான கல்வி சமூக நற்செய்தி பணிகளை செய்கிறார்கள் என்றால், இதற்கெல்லாம் கடவுள் இவருடைய வழியாக மிக அற்புதமான காரியங்களை செய்தார். இந்த சாதாரண மனிதர் மிக அசாதாரணமான காரியங்களை செய்தார் என்பதைத்தான் நான் நினைத்து பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் கண்மையிலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது, நம்முடைய திருத்தந்தையின் கீழ் உள்ள புனிதர்கள் பேராயமானது முதலாக தேர்வு செய்த முதல் தமிழராக கூட இவர் இருப்பாரோ என்று என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது. ஏனென்றால் புனிதர் தேவசகாயம் ஒரு தமிழர்தான், ஆனால் அவர் வாழ்ந்த காலம் அது கேரளாவை பகுதியாக கொண்டது. இன்று தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. எத்தனையோ ஜான் டி பிரிட்டோ என்றெல்லாம் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போ லெவே கூட புனிதராக மாற இருக்கின்றார். இவர்களெல்லாம் வெளிநாட்டவர்கள். அப்படி நம்முடைய தமிழ் மண்ணினுடைய ஒரு மகன், திருத்தந்தையின் நேரடி பார்வையிலுள்ள ஒரு பேராயம், இவர் புனிதராக மாறுவதற்குரிய எல்லா ஒரு ஹீரோயிக் வெர்ச்சூஸும் இவரிடம் இருந்தது. இவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்.
அகில உலக திரு அவையானது இவரை ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு இவரை பின்பற்றி வாழலாம் என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றது என்றால், அது இவருக்கு மட்டுமல்ல, இவரோடு இவரால் உருவாக்கப்பட்ட இன்று உலகம் முழுவதும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய இந்த அருட்சகோதரிகள், அவரை நம்பி அவரிடமிருந்து உதவி பெறக்கூடியவர்கள், அவர் மீது விசுவாசம் கொண்டவர்கள் நம் தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை, மகிழ்வு, பேரானந்தம் என்று தான் சொல்ல வேண்டும். ரோமையில் உள்ள இவருடைய பணிகளை பற்றி சுருக்கமாக சொல்ல சொன்னார்கள். ரோமையிலே இந்த ஆவணங்களையெல்லாம் நாம் படித்து ஆய்வு செய்து இவற்றையெல்லாம் அவர்களுக்கு சமர்ப்பித்தோம். இந்த நிலையிலே நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். இந்த சபையானது அமலவை கன்னியர்கள் சபை, அவருடைய சபைத்தலைவி, அவருடைய நிர்வாக உறுப்பினர்கள், அவர்களுக்கு இந்த புனிதர் பட்டத்திற்காக உழைக்கக்கூடிய சகோதரி லில்லி, கரலின், குழந்தை என்று எத்தனையோ பேர், மிகவும் எக்ஸலன்ட் டீம் நினைக்கிறேன். அற்புதமான பணியை செய்தார்கள். இவர்களுடைய வேகத்துக்கு நான் வேகமாக ஓட முடியலைன்னு தான் சொல்லணும். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு உதவியாக இருந்த திண்டுக்கல் மறை மாவட்டம், இன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மேதக ஆயர்கிட்ட நான் சொன்னேன், காஃபி குடிக்கும் போது நீங்கள் ரொம்ப உதவி செய்திருக்கிறீங்கன்னு. ஆயர் சொன்னார், நீங்கள் தான் செய்திருக்கிறீங்கன்னு. நான் உண்மையிலேயே அந்த ஆயர் வந்து தேவைப்படும் போது, நம்ம ஓடி சென்று உதவி கேட்கும் போதெல்லாம் அவர் முன் வந்து செய்த அந்த மனப்பாங்கு உண்மையிலே என்னை கவர்ந்த ஒன்று. நான் வரலாற்றில் ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. ஆஸ்கர் ரொமேரோ நமக்கு தெரியும், எல் சால்வதோரின் மிகப்பெரிய புனிதராக மாற இருக்கிறவர். ஆஸ்கர் ரொமேரோவை புனிதர் பட்டத்துக்காக அறிமுகம் செய்தார்கள். 1994 ஓபுஸ்தே, அதாவது சற்று பழமையை விரும்பக்கூடிய சபையை சார்ந்த ஒரு ஆயர் எல் சால்வதோருக்கு வந்தார். அந்த ஆயர் சொன்னார், ரோமுக்கு எழுதினார், இவருடைய புனிதர் பட்டத்தை கொஞ்சம் டிலே பண்ணுங்களான். அவருடைய ஒரு வார்த்தை தான் இருந்தது, திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் வர்றது ஒரு அப்படியே தான் நின்றது. ஆயர் அவர்களுடைய மனமோந்த உதவியை நான் எப்போதும் பாராட்டுறேன். தந்தை இங்கே இருக்கக்கூடிய ஜான் குழந்தை தெரியும், பல இடங்களில் எவ்வளவு நுணுக்கமாக, இவ்வளவு சட்ட ஒழுங்குகளுக்கு ஏற்ப, இவ்வளவு சரியான முறையிலே, முறையான முறையிலே இந்த வினாக்களை, ஆய்வுகளை எல்லாம் செய்தவர்கள் குறைவாக இருப்பார்கள். நம்முடைய ஃபார் என்ஏசி அல்லது ஜான்சன் அல்லது முன்னால் இருந்த ஃபார் லாரன்ஸு, அதோடு தொடர்ந்து இங்கே இருக்கிற ஃபாதர் ஃபாதர் நம்முடைய பிரிட்டோ, இப்படி இந்த குழுவில் வேலை செய்தவங்க எல்லாம் உண்மையில் ரொம்ப அற்புதமாக செய்தாங்க. தங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செய்ததை மனதார பார்க்க முடிஞ்சுது. அதனால் உண்மையிலே நாம் கொடுத்து வைத்தவங்க அந்தனுடைய முதல் பணியினுடைய வெற்றி தான் ரோமையில் இன்று நாம் கொடுத்த ஆவணங்களையெல்லாம் இவர் புனிதராக மாறுவதற்கு தகுதியுடையவர், இவரை பற்றிய சான்றுகளெல்லாம் அதை உறுதி செய்கின்றன என்று அவர்கள் அதை ஆய்வுபூர்வமாக கற்று முடிவு செய்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டம் இன்னும் முக்கியமானது. இவரை பற்றிய ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு நூல் போன்ற ஒன்றை எல்லா குழுக்களும் படிப்பதற்காக நாம் தயார் செய்ய வேண்டும். நானும் ரோமில் பல ஆண்டுகள் பல புனிதர்களுக்காக பொசிசியோன்னு சொல்லுவாங்க, பொசிசியோ எழுதக்கூடியவங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறார் ஃபாதர் ஜான் குழந்தை, உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டியவர். இவருக்கு வந்து இவருடைய பொசிசியோ எழுதுறதுக்கு ரோம் இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இவருடைய கரிக்குலம் வைத்தையெல்லாம் வாங்கிட்டு நான் தான் ரோமுக்கு போனேன். அந்த காங்கிரிகேஷனுக்கு ரெக்டராக இருந்திருக்கிறாரு, விஜியாக இருந்திருக்கிறாரு, டாக்டரேட்டில் மாஞ்சாக்கும் லவ்தே வாங்கியிருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் கொண்டு போனேன் அங்கே சும்மாக்கும். சாரி, அந்த சும்மாக்கும் இவருக்கு வந்து குறைவு தான். ஏன்னா எனக்கு ஃபாதர் பிரிட்டோக்கெல்லாம் இவர் ஆசிரியராக இருந்தவர்,
அப்போவே நாங்கள் நினச்சி இவரை பார்த்து பொறாமப்படுறோம். கடவுள் வந்து எல்லா திறமையும் ஒருத்தர்கிட்ட அளவுக்கு அதிகமாக அநியாயத்துக்கு கொடுத்துருக்கிறார். பாட்டுனாலும் சரி, எழுத்துனாலும் சரி, பேச்சுனாலும் சரி, இளைஞர்களை தட்டு வைக்கிறத இவரை கொண்டு கொடுத்தது. அங்கே கிறிஸ்கோலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதெல்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணுறாரு. அவர் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது என்னை திரும்ப அனுப்பியிருப்பார். அதே காங்கிரிகேஷனில் ஃபாதர் கியாஸ்னு ஒருத்தரை தான் இவருக்கு ரிலத்துரை ஏற்று கொடுத்தாங்க. அவர் வந்து இவர் வேலை செய்ய தொடங்கியாச்சு. அவர் வந்து ஒரு வாரத்துக்காவது குறைந்தது இவருக்கு வேலை கொடுப்பார். மேக்சிமம் போன மூணாவது நாள் இவர் அங்கே தான் நிற்பார், வேலையை முடிச்சுடுவார். இவருக்கு ஸ்பீடுக்கு அவர் காங்கிரிகேஷன் போக முடியலை. அவ்வளவு அற்புதமாக அந்த பணியை செய்தது வெகு சிலராகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு ஒரு ஞானமும் ஆழ்ந்த புலமையும் ஆய்வு திறனும், அதை சுருக்கமாக தெளிவாக கரெக்டாக எழுதக்கூடிய ஒரு இது உள்ள ஒரு பொசிஷன் எழுதக்கூடியவர் தான் நமக்கு கிடச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அதுவும் ஒரு கிஃப்ட் ஆஃப் காடுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஓப்பஸ் செய்ய தொடங்கின எஸ்தீவா அவருக்கு பொசிஷன் எழுதுனாங்க, 9 பேர் எழுதுனாங்க, 6000 பேஜ் எழுதுனாங்க. ஆனால் அவ்வளவுத்தையும் தந்தை ஜான் குழந்தை எழுதுனா சுருக்கமாக எழுதுவார். அந்த ரத்தின சுருக்கமாட்டு அவர் அழகான தேர்வு செய்யப்பட்ட மொழி நடையில் எழுதுறதை பார்த்தா 6000 பேஜையும் 1000 பேஜிலேயே கொண்டு வந்துடுவார். அவ்வளவு அற்புதமான திறமை உள்ளவர் வந்திருக்கிறாரு. அந்த எஸ்கிரிவா அந்த ஓபஸ் டே ஃபவுண்டருக்கு எழுதின 9 பேரில் ஒருத்தர் கடைசியாக ஒரு வார்த்தை இதில் கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்குன்னு சொன்னார். அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு. நல்ல பொசிஷன் எழுதுகிறவங்களும் நமக்கு முக்கியமானவங்க தான். அப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல பெரிய மேதை நமக்கு கிடச்சிருக்கிறதும் ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். இருக்கிறாங்க மதர் ஜெனரல், நான் சொன்னேன் 2 சிஸ்டர்ஸ் அனுப்பிவிட்டு உடனே வேலை தொடங்கிருங்கன்னு சொல்லி. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளெல்லாம் 2 பேர் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிகுந்த தாராள உள்ளத்தோடு என்ன வேலைன்னாலும் இதுக்காக முழுமையாக இந்த சபையை சகோதரிகளை ஈடுபடுத்து முடுக்கிவிடக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பை பார்க்குறேன். அதுவும் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். பொசிச்சு எழுதின பிறகு மூன்று குழுக்கள் படிக்கும். ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் 6 பேர் படிப்பாங்க. நம்முடைய புனிதர் தேவசகாயத்துக்கு ஒருத்தர் ஆஸ்திரியாவிலேருந்து இருந்தார், இன்னொருத்தர் ஹிஸ்டாரிக்கல் கமிஷனில் வந்து வேட்டிக்கன் லைப்ரரியுடைய அதனுடைய ஆவண காப்பாளர். இப்படி பெரிய பெரிய உலகளாவிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதை படிப்பாங்க. படித்து முடித்து அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு விடை கொடுக்கணும். ஏதாவது ஒருவர் ஒரு கேள்வியில் ஒரு வினாவை எழுப்பியிருந்தாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது முடிந்து காங்கிரிகேஷனில் வரோம். எல்லாரும் ஓகே சொன்ன பிறகு இறையியல் கமிஷனுக்கு போவோம். அதில் 9 பேர் படிப்பாங்க. இவர் எழுதுகிற இந்த பொசிஷியோடு சேர்ந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டையும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுப்போம். இதையெல்லாம் போஸ்ட் லேட்டர் பிரிண்ட் பண்ணுறதும் கொண்டு போகிறதும் எடுக்கிறதும் இதுகளையெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றும் முடியும் போது அடுத்த இதுக்கு செல்லுங்கன்னு சொல்லிட்டு கருதினாலுக்கு வேண்டுகையாளர் வேண்டுதல் கெடுக்கிறதோ அப்படி நடந்து கொண்டே இருக்கும். இந்த இறையியல் கமிஷன் முடிந்த பிறகு அதுலேயும் பல கேள்விகள் இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். ஒரு கேள்விக்கு ஏதாவது ஒருவர் அது நெகட்டிவாக சொன்னாலும் அது திரும்பவும் பரிசீலனை செய்யப்படும். 3வது 15 கார்டினல்கள் படிப்பாங்க. இந்த இறை இந்த ஒரு போப்பானவருக்கு உதவியாக அவர் இந்த மனிதரை ஒரு இது பியாட்டிஃபிகேஷனுக்கு உரியவர் என்று சொல்லி முத்துப்பேறு பட்டத்துக்குள்ளவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 15 பேரும் படித்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. இப்படி ஒரு விதத்தில் 3 குழுக்கள் உலகளாவிய விதத்தில் உள்ள பல அறிஞர்களை ஈடுபடுத்தி ஒவ்வொருத்தரையும் வச்சு ஆய்வு செய்வாங்க. இதனுடைய முடிவில் தான் நம்ம வெனரபிள் நிலையை வர முடியும். இதற்கேற்றாற்போல் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் உண்டு. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல் ஒரு பக்கம் இந்த குழுக்கள் படிக்க, மறுபக்கம் இதுக்கு ஏற்றாற்போல் இவருடைய அருளுதவியை பெற்றவர்கள் அதற்கான சான்றுகள் வந்து சேர வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய பாம்பே கோவாவிலேருந்து கூட ஃபாதர் அஞ்சல் இருந்தாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டு வாழ்க்கை,
ஹீரோயிக் வெர்ச்சியூஸ் எல்லாமே வந்துவிட்டது. ஆனால் அந்த புதுமை வரவில்லை. அதற்காக பல ஆண்டுகள் காத்திருக்கக்கூடிய வெனரபிள்ஸ், வணக்கத்துக்குரிய மனிதர்கள், புனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன், மறை மாவட்டம் பங்குத்தந்தை இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர் கரலின், அவருக்கு உதவியாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை மிகவும் சிறப்பாக செய்கிறதை பார்க்குறேன். இதனுடைய விளைவாக கடவுள் விரும்பினால் ஒரு வல்ல செயல் நடைபெறும். அது வத்திக்கான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே இருக்கும். அதனுடைய முடிவும் சேர்ந்து அருளாளர் நிலைக்கு நம்முடைய மாமனிதர் நல்லவர், நாம் நம்பி போற்றி எப்போதும் ஜெபிக்கக்கூடிய அகஸ்தீன் பெரேரா வந்து சேருவார் என்பதுதான் நம்முடைய ஆழமான நம்பிக்கை வேண்டல். இந்த கொரோனா கொஞ்ச நாட்கள் நம்முடைய வேலைகளை எல்லாம் மிகவும் தாமதப்படுத்திட்டுது. இன்னும் அது முழுமையாக நம்மளை விட்ட பாடலை நினைக்கிறேன். ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் இந்தியாவில் உள்ள வேக்சினை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இத்தாலி மட்டும் என்ன ஏற்றுக்கொள்ளலை. இங்கேருந்து ஒரு ஆள் போனால் அங்கே இரண்டாவது போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது அவங்க அங்கேருந்து வெளியே போகக்கூடிய க்ரீன் பாஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க, கொடுக்க மாட்டோன்றாங்க. ஆனால் இன்னும் ஒன்று ரெண்டு மாதத்தில் இதுகளெல்லாம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் மீண்டும் நாம் முழுமையாக அந்த பணிகள் தொடரும். அதற்கு இடையே ஃபாதர் ஜான் குழந்தை ஏற்கனவே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுசு எழுத. உண்மையிலேயே அவர்ந்த சிறந்த அறிஞர். நமக்கு கிடைச்சது இந்த பணியினுடைய வேகத்துக்கும் இந்த முயற்சியினுடைய வெற்றிக்கும் சிறப்பான வழியாக இருக்க முடியும். இந்த மாமனிதர் நாம் போற்றக்கூடியவர். தொடர்ந்து திருத்தந்தையால் உலகம் முழுவதுக்கும் ஒரு மாதிரியாக கொடுக்கப்படக்கூடிய நல்ல சிறந்த மனிதராக அங்கீகாரம் பெற வேண்டும். அதற்காக நாம் இருவரும் தொடர்ந்து ஜெபிப்போம், வேண்டுவோம். இறைவன் நமக்கு உதவி செய்வார். நன்றி. புனிதர்கள் என்பவர்கள் நம்மை போல் சாதாரண மனிதர்களாக பிறந்து அசாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்களில் ஒருவராக மாற அந்த நீள் வரிசையில் நின்று கொண்டிருப்பவர் நம் இறை ஊழியர் அகுஸ்தீன் பெரேரா அவர்கள். தனது வாழ்வின் அன்றாட வெயிலிலும் வாட்டிய குளிரிலும் கொட்டி தீர்த்த மழையிலும் காயப்படுத்திய கரடுமுரடான பாதையிலும் தனது பாதங்களை அழுந்த பதித்து அவரின் அன்றைய ஆன்மீக பயணப்பாதையை வரும் தலைமுறையினருக்கு விட்டு சென்ற இறை ஊழியரின் பன்முகத்தன்மையை சித்தரிக்கும் விதமாக அமைவதுதான் செய்தி மடல் 12. இந்த தொடர்பணியினை சிறப்பாக செய்து வருபவர்கள் சகோதரி கரோலின் மற்றும் அவர்களோடு இணைந்து உழைத்து கொண்டிருப்பவர்கள் சகோதரி குழந்தை தெரஸ்ராணி மற்றும் சகோதரி ஜெயா ஞானாதிக்கம் அவர்கள். வரலாற்று ஆவணங்கள், மக்களின் வாய்மொழிகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தையும் நிரல்படுத்தி அவற்றின் உள்ளொளிகளை வீரியமிக்க விதைகளாக தூவி இளம் சகோதரிகளை உற்சாகப்படுத்தி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கட்டுரைகளை தொகுத்து இந்த செய்தி மடலில் விதைத்துள்ளார்கள். பன்முகத்தன்மை கொண்ட அவர்களின் எழுத்துப்போர் பணி தொடரட்டும் என வாழ்த்தி பாராட்டுவோம். இதன் மூலம் இறை ஊழியர் அகுஸ்தீன் பெரேராவின் சுடரொளி எங்கும் ஒளிரட்டும். இப்பொழுது இந்த செய்தி மடலை வெளியிட அருட்பணி ஜான் குழந்தை, ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் பிரசிடென்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கொலாபரேட்டர் ரோமன் ஃபேஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதன் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள எம் சபை அதிபர் சகோதரி ஆண்டனி புஷ்பரஞ்சிதம் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றேன். இறை ஊழியர் அகுஸ்தீன் பெரேராவின் மரபு வழி சொத்துக்களான
அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, தெய்வ பயம், பச்சற்ற நிலை இவைகள் தலைமுறை தலைமுறையாய் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக பங்கு பணிகளை துடிப்போடு செய்து கொண்டிருக்கும் இளம் அருட்பணி டோனி பால், அருட்பணி சுவக்கீன் மற்றும் ஆசிரியை அல்போன்ஸ், சிறுவன் பிரீட்டோ இவர்களை மூன்றாம் பிரதியை பெற்றுக்கொள்ள பாசத்தோடு அழைக்கின்றேன். இந்த பஞ்சை மண்ணில் தலைமைத்துவ பண்பை விதைத்தவர் இறை ஊழியர் அகுஸ்தீன் பெரேரா அவர்கள். அதற்கு அடையாளமாக ஊர் தலைவர் திரு ஜோசப் அவர்களையும் நாட்டாமை திரு ஜெயசீலன் அவர்களையும் பாசத்தோடு செய்தி மடலை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே. அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. நமது இறையூழியர் அகஸ்தீன் பெரேரா அவர்களின் 110வது இறந்த நினைவு நாளையும் நமது ரோமை திருப்பேராயத்தின் சுப செய்தியை நன்றி பலியாகவும் இந்த நல்ல நேரத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கும் நம் அனைவரையும் மீண்டும் அன்பு கலந்த வாழ்த்துக்களோடு வரவேற்று நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எல்லாம் அதிமிக மகிமைக்காகவே இது நம் இறைவனின் செயல். இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அறிவியல் ஆன்றோராக, ஞானத்தில் உயர்ந்தவராக, இறை அனுபவத்தில் முதியோராக நம் இறையூழியர் அகஸ்தீன் பெரேராவின் புனிதர்பட்ட தயாரிப்பு தொடக்க நாளிலிருந்து, அதாவது 2016 ஜூன் மாதம் முதல் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் ரோமை புனிதப்பட்ட தயாரிப்பு திரு அவைக்கு அனுப்பிய நாள் 2019 டிசம்பர் வரை அன்றும் இன்றும் எப்பொழுதும் நமது அமலவை எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆசீர் அளித்து அன்போடு உற்சாகப்படுத்தி இன்றைய மகிழ்வு நன்றி திருப்பலி நிறைவேற்றி நம்மில் ஒருவராக அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் பி. தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு சபை சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து கரங்குவித்து கரவொலி எழுப்பி நன்றி கூற அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நல்ல நமது நன்றியுணர்வை பொன்னாடை போர்த்தி நமது ஆயர் அவர்களை கௌரவிக்க நம் சபை அதிபர் அருட்சகோதரி ஆண்டனி புஷ்பரஞ்சிதம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆயரோடு சேர்ந்து புனிதர்பட்ட தயாரிப்பு குழுவில் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் ரோமை வேண்டுகையாளர் அருள்தந்தை எல்ஃபின்ஸ்டன் அவர்களுக்கு ஆயர் பிரதிநிதியாக எல்லா பணிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கும் அருள்தந்தை மரிய இஞ்ஞாசி, நீதி நெறியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அருள்தந்தை ஜான்சன், வரலாற்று குழு தலைவராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கும் அருள்தந்தை ஜான் குழந்தை, இறையியலாளர் அருள்தந்தை பிரிட்டோ பாக்கியராஜ் ஆகியோர் அனைவருக்கும் அமலவையின் சார்பில் நன்றியினை இருகரம் குவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியானது ரொம்ப எடுத்துக்கிட்டே போக வேண்டாம், ஷார்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஏற்கனவே எல்லாரையும் பற்றி நன்கு தெரிவித்து விட்டாங்க. அதனால்
நன்றியுணர்வை நாம் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆயர் இல்லம் சென்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு நல்ல அன்புடன் கூடிய உபசரிப்பை அளித்து வரவேற்று பணிக்கு தேவையான வசதிகளையெல்லாம் செய்து கொடுத்து மிகச்சிறந்த முறையில் உடன் சகோதரிகளாக எங்களை கவனித்து கொண்ட திண்டுக்கல் மறைமாவட்ட முதன்மைக்குரு, ஆயர் இல்ல பதிவக மேலாளர், ஆயர் பொருளாளர், செயலர் அருள்தந்தை ஆகிய அனைவருக்கும் நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்நாள் பஞ்சம்பட்டி இல்லமாக இருந்து அந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை, அதாவது இறை சக்தியமாகலாம் சரி, இறையூழியர் அகஸ்தின் பெரேரா அமைந்துள்ள கல்லறை அமைந்துள்ள அமலவை கன்னியர் இல்லமாகிலும் சரி, அகஸ்தினார் மேல்நிலைப்பள்ளி ஆகிலும் சரி, இன்னும் உடன் உள்ள ஆர்சி பிரைமரி பள்ளி ஆகிலும் சரி, அதன் அமலவை இல்லமாகிலும் சரி, எல்லா நிலைகளிலும் ஆன்மீக நெறிகள் கொடுத்து அறிவுரைகள் கொடுத்து உதவிக்கரம் கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல உறுதுணையாக இருக்கும் பஞ்சம்பட்டி பங்கு தந்தை வட்டார அதிபருமாகிய அருள்தந்தை ரிச்சர்ட் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பில் நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனிதர்பட்ட தயாரிப்பு முதற்கட்ட ஆய்வின் பெருவிழா, புனிதர்பட்ட தயாரிப்பு இறுதிக்கட்ட ஆய்வின் முடிவு விழா ஆகிய நாட்களில் இன்றைய நாளும் கூட அனைத்து நிகழ்வுகளையும் ஆவணப்படமாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் நமது மதுரை மாதா டிவி அருள் தந்தையர்களுக்கும், திண்டுக்கல் மறைமாவட்ட தாய்மை யூடியூப் பொறுப்பாளர் அருள்தந்தை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையூழியர் அகஸ்தின் பெரேரா புனிதர்பட்ட தயாரிப்புக்கு தொடக்க நிலையிலிருந்து கருத்துரு கொடுத்து ஆதரித்து உற்சாகப்படுத்தி பணிகளை தொடங்க வைத்து இந்நாளில் எம் அமலவையின் துணை அதிபராகவும் தற்போது ரோமைப்பணியின் முதற்கட்ட ஆய்வின் வெற்றியினை இறைவனுக்கு நன்றி திருப்பள்ளி விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கும் நமது இந்நாள் சபையதிபர் பொறுப்பேற்று மிகச்சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கும் சபையதிபர் அருள் சகோதரி ஆண்டனி புஷ்பம் அவர்களுக்கு அமலவை சகோதரிகள் சார்பில் கரம் குவித்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நமது நன்றியினை சமர்ப்பிப்போம். தொடக்க விழா ஆய்வின் போதும் சபை பொது ஆலோசகராக பணி செய்து தற்போது சபை துணை அதிபராக இருக்கும் அருட்சகோதரி தனசிலி செங்கோல் அவர்களுக்கும் அன்பு கலர்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சபை பொது நிர்வாக குழுவினர் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் அன்போடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையூழியர் அகஸ்தின் பெரேரா புனிதர்பட்ட தயாரிப்பு கருத்துரு கொடுத்து அறிவுரை கொடுத்து முன் தயாரிப்பினை ரோமைக்கு அனுப்பி வைத்த எம் சபை முன்னாள் அதிபர் துணை அதிபர் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. அதிலும் குறிப்பாக இறையூழியர் அகஸ்தின் பெரேரா மிக விரைவில் அருளாளராக புனிதர்பட்டம் வாங்க வேண்டும் என்று தாங்கள் அதிபராக பணிபுரிந்த நாளிலிருந்து இன்று வரை அவரின் புகழை பரப்ப எடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தனது இருத்தலாலும் கருத்துரைகளாலும் ஆசிராலும் பணி செய்து கொண்டிருக்கும் நமது முன்னாள் அதிபர்
அருட்சகோதரி அன்னை ஆக்னஸ் அவர்களுக்கு நமது அமலவையின் சார்பில் நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய சபை அதிபர்களோடு சேர்ந்து துணை அதிபர்களும் நமது இறையூழியர் அகஸ்தின் பெரேரா பட்டத்திற்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து ஊக்கமும் ஆக்கமும் அளித்துள்ளார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் வருகை தந்துள்ள முன்னாள் துணை அதிபர் அருட்சகோதரி தனசீலி சாலமோன் அவர்களுக்கு எனது அன்பு கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைமாவட்ட அளவில் பெருவிழாவிலிருந்து, அதாவது முதல் பெருவிழாவிலிருந்து இறுதிக்கட்ட ஆய்வு விழா முடிய சபை நியமித்த அனைத்து பணிகளையும் செய்து விழாக்களை சிறப்புற நடைபெறச் செய்த முன்னாள் மூன்று மாநில தலைவிகள் நிர்வாக குழுக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் வருகை தந்து நமது இறையூழியருடைய அன்பையும் ஆசிரையும் அருளையும் பெற்றுச் செல்வதற்கு எந்தெந்த இடங்களிலோ அவங்க பணி செய்து கொண்டிருக்காங்க. இப்பொழுது இங்கே வந்து நம்மோடு இந்த மகிழ்வு பகிர்ந்து கொண்டதனால் அவர்களுக்கு சிறப்பான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நன்றி திருப்பலிக்கு வருகை தந்து இறையூழியர் அகஸ்தியன் பெரேராவின் ஆசீர் பெற்று செல்லவும், தொடர்ந்து இப்புண்ணிய பூமி நவீன காலத்திற்கேற்ப அருள் வளத்தோடு அமைக்கப்பட்டு மக்கள் வசதியாக வந்து போகவும் திருவழிபாடு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவும் சபை அதிபரோடு சேர்ந்து உதவிக்கரம் கொடுப்போம் என்று புதிதாக பொறுப்பேற்று வருகை புரிந்துள்ள மூன்று மாநில தலைவிகளுக்கும் அன்புடன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைமாவட்ட ஆயர் அவர்களால் புனிதர்பட்ட தயாரிப்பு குழுக்கள் தொடங்கிய நாள் சென்னை ஏற்கனவே 2016 ஜூன், அந்த நாளிலிருந்து தொடர்ந்து அயராது தியாகத்தோடு உரிமையோடு அன்போடு பணி செய்து இன்றும் பணி செய்ய துடித்து கொண்டிருக்கும் எனது உடன் அருட்சகோதரிகள், குறிப்பாக பதிவு எழுத்தர் தட் இஸ் நோட்டரி சகோதரி ஆண்டனி சகாய செல்வராணி, வரலாறு குழுவினர் செக்ரட்டரி சகோதரி மேரி கரோலின், அவர்களது உறுப்பினர் சகோதரி குழந்தை தரசராணி, சகோதரி மரிய அருட்செல்வி, மொழிபெயர்ப்பு குழுவினர் அருட்சகோதரி ஜெயா ஞானதிக்கம், சகோதரி இனிகோ, கணினி நகல் எடுப்பவர் சகோதரி அருட்சகோதரி சசிகலா ஆகியோர் மிகச்சிறந்த முறையில் இந்த பணிகளை மேற்கொண்டு இன்றைய வெற்றி கனியின் பூரிப்பில் மகிழ்வு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் சிறப்பான எனது உளம் கனிந்த இருகரம் குவித்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மறைமாவட்ட புனிதர்பட்ட தயாரிப்பு குழுவினரோடு சேர்ந்து எமது சபையில் சப் கமிட்டியாக ஒரு இன்னும் உதவிக்கரம் கொடுப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் துணை குழுவின் மூன்று மாநில அருட்சகோதரிகளும் இளவல் சகோதரிகள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற ஆன்றோர் மொழிக்கேற்ப தங்களிடமுள்ள பொருளாதார வளத்தை இறையூழியர் அகஸ்தின் பெரேராவின் கல்லறை அமைந்திருக்கும் அமல அன்னை ஆலயத்திற்கு பல வகைகளில் தேவையான பொருட்களை பண உதவியை வாரி வழங்கி கொண்டுள்ள பஞ்சம்பட்டி பங்கு பணியாளர் அருள்தந்தை ரிச்சர்ட், அதாவது லக்ஷனரி ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. மாங்குடி ஜோசப் அன்பின் விருந்தாகிய சமபந்தி அளித்து வருகிறார்கள். திரு சந்தியாகு ஆசிரியர் அணையா விளக்கு, திரு ஜெயசீலன் போக்குவரத்து நகர் அவர்கள் ஸ்டீல் கைபிடி, சகோதரி லீமா டூம்லைட், ஜான்சி ஆசிரியை பஞ்சம்பட்டி எல்இடி சீரியல் செட் பீடத்திற்கு,
திரு லியோ ஆசிரியை திண்டுக்கல் யூபிஎஸ், திரு ஜான் அவர்கள் சிங்கப்பூர், ப்ரொஜெக்டர் ஆகியவற்றை வாரி வழங்கியுள்ள அத்தனை வள்ளல்களுக்கும் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை புரிந்துள்ள திண்டுக்கல் அமலவை தோழிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். யூனிஃபார்ம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்கள் சபையினரோடு சேர்ந்து எங்களுடைய அகஸ்தினாருடைய அன்றைய கன்னியர்களை உருவாக்கிய விதமாக அமலவை தோழியர்களை நாங்கள் இப்பொழுது இனம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அமலவை தோழிகளாக சான்றிதழ் கொடுத்து பணிபுரிய அன்போடு அழைத்தோம். அதில் குறிப்பிட்ட இன்று திண்டுக்கல் மறைமாவட்ட அமலவை தோழியருக்கு மட்டும் நாங்கள் அழைப்பிதழ் அனுப்பியிருந்தோம். ஆக வருகை புரிந்துள்ள அத்தனை அமலவை தோழிகளுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மிகச்சிறப்புற நடைபெறுவதற்கு இந்த வளாகத்தில் உள்ள எங்களது இரு பள்ளி ஆசிரியர்கள், அலுவலர்கள், இன்னும் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க உதவிய பாடகர் குழுவினர், வழிநடத்திய அருள் தந்தையர்கள், பாடகர், திருப்பலி உதவியாளர் சிறுவர்கள், ஆலய பீடம், ஆலயம், பீடம், வளாகம் அனைத்தையும் அலங்கார பணிகள் செய்த அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக எங்கள் சபையினரின் நன்றியினை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையூழியர் அகஸ்தின் பெரைரா நினைவு அஞ்சலி நாள் ரோமை திரு அவை முதற்கட்ட ஆய்வின் நன்றி பலி விழாவிற்கு வருக பிரிந்துள்ள சிறப்பு விருந்தினை தயாரித்து வருவோர் அனைவரும் மகிழ்வோடு செல்வதற்கு உதவியாக உள்ள சபை பொது பொருளாளர் சகோதரி ஜூலி, இன்றைய நாளின் நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலர் சகோதரி அருள் உமா, உதவிக்கரம் கொடுத்து இறைசக்தியகத்திலிருந்து எல்லா பணிகளையும் மேற்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கும் இல்லத்தலைவியும் எமது சபை பொது ஆலோசகரும் புனிதர்பட்ட தயாரிப்பு வரலாற்றுக்குழு செயலருமாயிய சகோதரி மேரி கரோலின் உடன் இல்ல சகோதரிகள், பஞ்சமட்டி அமலவை இல்லத்தலைவி உடன் சகோதரிகள், பணியாளர்கள், ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர், நாட்டாண்மை உபத்தலைவர், சூரிகள், ஒலி ஒளி அனைத்தும் அமைத்து கொடுத்து உதவி புகைப்படம் எல்லாவற்றிற்கும் உதவி புரியும் அத்தனை பேருக்கும், இன்னும் வருகை தந்துள்ள எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக மீண்டும் மீண்டும் இருகரம் குவித்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப லாங் ஆயிடுச்சு, சாரி. ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல சொன்னாங்க, ஆனாலும் பெயர்களை விட்டுவிடக்கூடாது, பணிகள் செய்தவர்களை மறக்கக்கூடாது, உதவி செய்தவர்களை என்றும் நினைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அன்போடு தான் இவ்வளவு ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டேன். இன்னும் ஒரே ஒரு இரு நிமிடங்கள். இறுதியாக இறையூழியர் அகஸ்தின் பெரைரா நினைவு அஞ்சலி ஓரிரு வரிகளில். பகிர்ந்து வாழ்வோரெல்லாம் பலியாகி மடிவர், பலியாகி வாழ்வோரெல்லாம் இறந்தாலும் வாழ்வர், தன்னையே கரைத்து கொண்டு ஒளிரும் மெழுகு வர்த்தியாக, அரைக்க அரைக்க மனம் வீசும் சந்தனமாக, சுடச்சுட ஒளிரும் பொன்னாக, காய்ச்ச காய்ச்ச சுவை தரும் பாலாக, தன்னை பிறருக்காக தியாகம் செய்யும் வள்ளலாக திகழ்ந்தவர் நம் இறையூழியர் அகஸ்தின் பெரைரா. அவர் காட்டிய தியாக வழியில் நடப்போம். நமது இறையூழியர் அகஸ்தின் பெரைராவின் நினைவு நாள் இந்த அஞ்சலியில் ஒரு செகண்ட் மட்டும் நமது உள்ளத்தை அவர்வால் எழுப்பி நமது பரிந்துரைகளை சமர்ப்பிப்போம். இறுதியாக ஒரு அன்பான வேண்டுகோள். இறையூழியர் அகஸ்தின் பெரைராவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகள் புதுமைகள் அனைத்தையும் தயவு கூர்ந்து உடனுக்குடன் தெளிவாக தேதி, தங்களின் முகவரி, தொலைபேசி எண், புகைப்படத்துடன்
தங்களிடமுள்ள இறை ஊழியர் அகஸ்தின் பெரேரா ஜப அட்டையில் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த எமது சபை அதிபருக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ஒரு இரண்டு நிமிடம் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய மறைமாவட்ட ஆய மேதகு தாமஸ் பால்சாமி ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய ஊரின் தலைவர் திரு ஜோசப் அவர்கள் பொன்னாடை போற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். மேலும் அருள் தந்தை ஜான் குழந்தை அவர்களுக்கு கோட்டார் மறை மாவட்டத்தைச் சார்ந்த அருள் தந்தை ஜான் குழந்தை அவர்களுக்கு ஊரின் துணைத் தலைவர் திரு ஜெரால்டு அவர்கள் பொன்னாடை போற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். அருள் தந்தை எல்பின்சன் அவர்களுக்கு முன்னாள் ஊர் தலைவர் திரு போஸ்கோ அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அதிக நேரம் எடுக்க வேண்டாம். கரம் தட்டி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அருள் தந்தை பிரிட்டோ பாக்கியராஜ் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் ஜூரி ஜீசஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். அருள் தந்தை இன்னாசி அவர்களுக்கு திரு அந்தோனி அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். நம்முடைய ஆயரின் செயலர் தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு விஎம்டி தேவராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். அருள் தந்தை ஜே அந்தோணிசாமி அவர்களுக்கு எல்ஐசி சேஷராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். மேலும் அருள் தந்தை ஆபேல் அவர்களுக்கு சதீஷ் அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். பெருமாள்மலை பங்கினுடைய உதவி பங்கு சதீஷ் அவர்களுக்கு கஸ்பார் ஆரோக்கியம் அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். மேலும் இந்த அமலோருப்பை சபையினுடைய சபைத் தலைவருக்கு நம்முடைய ஊர் தலைவர் திரு ஜோசப் அவர்கள் பொன்னாடை போற்றி அனைத்து அருள் தொகைகள் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். கரம் தட்டி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லா அருள் சகோதரிகளுக்கும் பொத்த முடியாதனால தலைமை சகோதரிக்கு பொத்தி எல்லாருக்கும் நாங்கள் பொத்தினதாக மனமாற நாங்களும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து கொள்கின்ற எனவே பொன்னாடை போற்றி அவர்களுக்கும் நன்றி. எல்லாம் அல்ல இறைவா, உயிர் தரும் இத்திருவுணவால் உமடியார்களை பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும் உமது பரிபரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் திருவிழம் கொண்டீரே. இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா அவர்களின் புக்தி வேறு நிலைக்காகவும் புனித நிலைக்காகவும் நம்பிக்கையோடும் அன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு முதல் திருவிழப்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையருளை நிறைவாய் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
இறைவுளியர் அகுஸ்தீன் பெரேரா முத்திப்பேறு நிலை பெற வேண்டிய ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது ஆட்சி மண்ணில் மலர தம்மையே முழுமையாக கையளித்த இறைவுளியர் அகுஸ்தீன் பெரேராவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உன் திருமகன் இயேசுவை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து தமது எளிமையான வாழ்வாலும் கடின உழைப்பாலும் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க அவருடைய சாட்சிய வாழ்வால் ஈர்க்கப்பட்டு பலரும் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக வாழ அனைவரும் அவரது வேண்டுதலால் நற்பெயன் அடையவும் அவரை முன்மாதிரியாக கொண்டு புனித வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டும் என்று எமது அமலவையை தோற்றுவித்த அருள் தந்தையர்கள் மூவர். முதலாவதாக ஜூலியஸ் லார்மே செய்சு சபையை சார்ந்தவர். அடுத்து அருள் தந்தை அகஸ்டின் பரேரா. மூன்றாவதாக தந்தை யூஜின் நெஸ்பிலூஸ் செய்சு சபையை சார்ந்தவர். இம்மூவரில் நடுவராக இருக்கக்கூடிய அருள்தந்தை அகஸ்டின் பெரேரா அவர்களை பற்றிய அறிமுக உரைக்காக உங்கள் முன் நான் நிற்கின்றேன். பிறப்பை பொறுத்தவரை அருள்தந்தை அகஸ்டின் பெரேரா யார்? இவர் முத்துக்குளித்துறை என்று நாம் செல்லமாக அழைக்கும் தூத்துக்குடியை சார்ந்தவர். இவரது தந்தை மிஸ்டர் இக்னேஷியஸ் சேவியர் பெரேரா, அன்பு தாய் மிஸ்ஸஸ் மிக்கேலம்மாள் அவர்கள். இவர் பிறந்த நாள் 11/2/1854. இந்த குடும்பமானது கப்பல் கட்டி அயல் நாடுகளில் வாணிபம் செய்து வந்த வளமையான செழுமையான பணக்கார ஒரு குடும்பம். இந்த அருமையான குடும்பத்தில் இறை விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் குறைவே இல்லை. அதே போல மனித பண்புகளும் கிறிஸ்தவ பண்புகளும் நிறைய பெற்றிருந்த ஒரு குடும்பம். ஆகவே கவலை கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு தந்தை அகஸ்டின் பெரேரா மிக செல்லமாக, மிக பாசமாக, மிகவும் அன்பாக வளர்க்கப்பட்டவர். பள்ளி படிப்பை முடித்தார், கல்லூரி படிப்பையும் முடித்தார். தொடர்ந்து இந்த குடும்பமானது அவர்களைப் போலவே தந்தை அவர்களையும் வாணிபத்துறையில் மிகவும் அருமையான அனுபவமிக்க ஒரு மனிதராக உருவாக்க வேண்டும் என்று விரும்பியது. ஆகவே இவரை இலங்கையில் உள்ள கொழும்புவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு சில நாட்கள் வாணிபத்தில் ஈடுபட்டார். ஆனால் மனமோ அதில் லயிக்கவே இல்லை. இவரது உள்ளமும் எண்ணமும் வேற எதையோ தேடியது. ஆகவே வாணிபத்துறையில் ஃபெயிலானவர் போல உணர்ந்தவர் மீண்டுமாக இல்லம் வந்து சேர்ந்தார். அந்த நாட்களில்தான் அருள் தந்தை ஜூலியஸ் லார்மே அவர்கள் பஞ்சம்பட்டியில் இருப்பதாக கேள்விப்பட்டு அவருக்கும் ஏற்கனவே அவரது குடும்பத்திற்கும் அறிமுகமான அருள் தந்தை இவர் அவரை தேடி பஞ்சம்பட்டி வந்தார். அப்பொழுது தந்தையிடமிருந்த இறை தாகமும் மக்கள் பணி ஆர்வமும் இவரை மிகவும் தொற்றி கொண்டது. தந்தை லார்மே அவர்களின் அன்பு சீடனாகவே இருந்து விடுவது நல்லது என்று பஞ்சம்பட்டி மக்களுக்கான பணிகளில் தன்னை கரைத்து கொள்வது மிகவும் சிறப்பானது என்று முடிவெடுத்து பஞ்சம்பட்டியிலேயே தங்க ஆரம்பித்து விட்டார். மீண்டுமாக அவரது இல்லம் திரும்புவதாக அவருக்கு எண்ணமே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் பஞ்சம்பட்டி அவரது சொந்த ஊராக மாறிப்போனது. பஞ்சம்பட்டி மக்களோடு ஒன்றி வாழ்ந்த இவர் இல்லாமையும் கல்லாமையும் நிறைந்த இந்த மக்களின் நிலையானது எனது மனதை உலுக்கிவிட்டது. நான் பெரிதும் வருந்துகிறேன், துன்பப்படுகிறேன் என்று கூறும் அளவிற்கு பஞ்சம்பட்டி மக்களை அன்பு செய்தவர். பஞ்சம்பட்டி மக்களை பொறுத்தவரை இந்த இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா யார்? இந்த இறை ஊழியர் அகஸ்டின் பெரேராவை பற்றிய பேச்சும் புகழ்ச்சியும் பஞ்சம்பட்டியில் உள்ள பிறந்த குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரது நாவிலும் ஒலிக்கும். அந்த அளவிற்கு பஞ்சம்பட்டி மக்களுடைய எண்ணத்திலும் இதயத்திலும் ஒன்றாக கலந்தவர் அவர். இந்த ஊரில் அருள் தந்தை லார்மே அவர்களின் அன்பு சீடனாக ஒரு சன்னியாசியாகவே வாழ்ந்தவர்.
மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் துன்புற்ற பொழுது தனது சொந்த ஊரிலிருந்து உதவிகள் பெற்று குடும்பத்திலிருந்து நிறைய உதவிகள் பெற்று மக்களுக்கு பஞ்சத்தையும் பட்டினியையும் போக்கி நின்றவர். மக்கள் காலரா அம்மை போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு இல்லமாக சென்று அவர்கள் அருகில் அமர்ந்து இறைவனிடம் ஜெபித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வந்தவர். இன்று வரை சொல்லக்கூடிய அகஸ்டினார் கஷாயம் என்ற கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து குணத்தை கொடுத்தவர். இப்படியாக மக்களுடைய வாழ்விலும் நோயிலும் கல்வியிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் இரண்டர கலந்தவர் அவர். தொடர்ந்து இந்த அகஸ்டின் பரேரா அமலவையை பொறுத்தவரை யார்? அமலவை மக்களுக்கு அகஸ்டின் பரேரா உயிர் மூச்சு எனலாம். எளிமை அன்பு வழியில் எளியோருக்கு நற்செய்தி என்ற தனிவரம் தந்தவர் அமலவையை பொறுத்தவரை. இந்த அமலவைக்கு அகஸ்டின் பரேரா நிறுவனர் தந்தை. அதோடு அமலவை மக்கள் இவர்கள் அனைவரையும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் பங்கு பணிகளிலும் மிக அருமையாக பக்குவப்படுத்தியவர், பயிற்சி கொடுத்தவர். தாயைப் போல அன்பு செய்து தந்தையைப் போல தேற்றி சகோதரனைப் போல இருந்து அவர்களை வழி நடத்தியவர். அவரிடமிருந்து பெற்ற கரெக்ஷன்ஸுக்கும் உற்சாகத்திற்கும் அளவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று வரையிலும் தந்தை அவர்கள் எங்களது உயிர் துடிப்பாக மூச்சின் நாதமாக இருந்து வருகின்றார்கள் என்று சொல்லலாம். அனைவருக்கும் இறை ஊழியர் அகஸ்தீன் பெரேராவின் 110வது ஆண்டு விண்ணக பிறப்பு மற்றும் இறை ஊழியர் அகஸ்தீன் பெரேரா அருளாளர் நிலைக்கான மறைமாவட்ட ஆய்வு அறிக்கைகள் அனைத்தையும் திரு அவை ரோம் பேராயம் ஏற்றுக்கொண்டது என்பதற்கான நன்றி திருப்பலியை நாம் இன்று கொண்டாட இருக்கின்றோம். இன்று நம் தாய் திரு அவையானது இவரை மார்ச் 26, 2016 அன்று இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தியது. அதே ஆண்டில் டிசம்பர் 10ஆம் நாள் திண்டுக்கல் புனித வளனார் பேராலயத்தில் இவரின் முத்திப்பேறு நிலைக்கான மறைமாவட்ட ஆய்வின் முதல் அமர்வு மதுரை பேராயர் மற்றும் திண்டுக்கல் ஆயர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த திருப்பணிகளுக்காக ஹிஸ்டாரிக்கல் கமிஷன், போர்ட் ஆஃப் இன்குயரி, தியலாஜிக்கல் சென்சஸ் என பல குழுக்கள் பிரிக்கப்பட்டது. முழுவீச்சில் பணிகள் நடைபெற்றன. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் நாள் மறைமாவட்ட ஆய்வின் இறுதி அமர்வு பஞ்சம்பட்டி திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் திருப்பலி திருநிகழ்வுகள் அனைத்தும் மதுரை பேராயர் மற்றும் 6 ஆயர்கள் இணைந்து ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அருளாளர் நிலைக்கான மறைமாவட்ட ஆய்வின் ஆவணங்கள் அனைத்தும் ரோம் புனிதர்கள் பேராயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அறிவிப்பு கிடைத்த நாள் செப்டம்பர் 16, 2021. தமிழ்நாட்டிலிருந்து ரோம் திரு அவைக்கு அனுப்பப்பட்ட 2ஆம் நபர் இறை ஊழியர் அகஸ்தீன் பெரேரா என்பது அமலவைக்கும் நம் பஞ்சம்பட்டி மண்ணுக்கும் பெருமை தருகின்றது. ஆம் அன்பு உள்ளங்களே, எங்கோ ஒரு மூலையில் ஒரு சிறு தீபமாக ஒளி வீசி கொண்டிருக்கின்ற நம் இறை ஊழியர் மலைமேல் ஏற்றி வைக்கப்பட்ட மகர ஜோதியாக உலகிற்கெல்லாம் ஒளி வீசும் காலம் நெருங்கி வர தொடர்ந்து ஜெபிப்போம். அவரின் பரிந்துரை என்றும் எப்போதும் நமக்கு உண்டு என்பது நமது நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கட்டும்.